தொடங்குகிறது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக இருக்கிறது அனைத்து கட்சிகளுடைய வேட்பாளர்களும் அறிவிக்கப்பட்டு விட்டார்கள் இந்தியா கூட்டணிக்கு தேசிய அளவில் தலைமை வகிக்கிற காங்கிரஸ் கட்சியினுடைய இரண்டு வேட்பாளர்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இன்னும் அறிவிக்கப்படவில்லை அந்த இரண்டு இடங்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர்கள் இல்லை காங்கிரஸ் கட்சியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு வேட்பாளர் இன்றைக்கு நான் இரவுக்குள்ளே கண்டிப்பாக அறிவிச்சிருவாங்க அதில் மாற்றுக்கிறது இந்த ரெண்டு வேட்பாளர்னால இந்தியாலன்ஸுக்கு மிகப்பெரிய தாக்கம் ஒன்றும் ஏற்பட போகிறதில்ல என்ன ஒரு பாயிண்ட் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே கட்சியில் வந்து அதிகமான பேர் வந்து இதுக்கான போட்டியில் இருக்கிறாங்க அதனாலே அகில இந்த தலைமை இதை முடிவெடுக்குது யாரை கொடுக்கலாம் யாரை கொடுத்தா புதுமுகங்களுக்கு அதிகப்படியான வாய்ப்புகளை கொடுக்கணுன்றது காங்கிரஸுடைய நோக்கமாக இருக்கிறது அதன் காரணமாக இன்றைக்கு வந்து ரெண்டு தொகுதி நிலுவையில் இருக்குது கண்டிப்பாக இன்றைக்கு உள்ள இல்லை நாளைக்கு காலையில் குள்ளே கண்டிப்பாக ஒன்று எங்களுடைய மாநில தலைவரும் அகில இந்த கமிட்டியும் தெளிவாக சொல்லிடுச்சு இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்தியா க அலையன்ஸை பொறுத்தளவுக்கு தொடர்ந்து எல்லா மாநிலங்களையும் சுமூகமான தான் ஏற்பட்டு வருவதை தவிர்த்து எந்த இடத்துலையும் எந்த இடத்துலையும் கருத்தோ இல்லை வெரிசலோ ஏற்படலை இந்தியா அலையன்ஸ் இஸ் கெட்டிங் ஸ்ட்ராங்கர் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமை அப்படி தான் அப்படி இருக்கிற நிலைமையில் ஒவ்வொரு மாநிலங்கள் வாரியாக காங்கிரஸ் கட்சிக்கு பெருகி வர ஆதரவு என்பது பாஜகவினால் பொறுத்து கொள்ள முடியாத நிலைமையில் இருக்குது இப்படி ஒரு பக்கம் இருக்கிற நிலமையில தொடர்ந்து நம்மளுடைய நாட்டுடைய பிரதமர் அவர்கள் மா மாடல் கோட் ஆஃப் காண்டாக்ட் இருக்கிற நிலைமையில தொடர்ந்து அந்த எலெக்ஷன் கமிஷனுக்கு எதிராக அந்த மாடல் கோட் ஆஃப் காண்ட் மாடல் கோட் ஆஃப் காண்டாக்டுக்கு எதிராக செயல்பட்டு வர்றாரு அதில் பல சம்பவங்கள் இப்போ கூட என்னன்னா ஐஎஃப்ஓட ஹெலிகாப்டரை சேலத்தில் யூஸ் பண்ணியிருக்கிறாரு காங்கிரஸ் கட்சி சுட்டி காட்டுக்கிறோம் இதை தாண்டி கடைசியாக ஆந்திர ஆந்திரப்பிரதேசில் நடந்துச்சு ஆந்திரப்பிரதேசிலையும் உங்களுக்கு தெரியும் மாடல் கோட் ஆஃப் காண்டக்ட் இருந்தா கண்டிப்பாக அரசு வாகனங்களை எதுவுமே நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது ஹெலிகாப்டர் மட்டும் அரசு வாகனமா இல்லையா ஐஎஃப்ஓட ஹெலிகாப்டர் தானே அப்படி உபயோகப்படுத்தலாமா இல்லையா தொடர்ந்து இது மாதிரி எலெக்ஷன் கமிஷனுக்கும் மோடல் கோட் ஆஃப் காண்டாக்டுக்கும் அரசியல் அமைப்பு சட்டத்துக்கும் சட்டத்துக்கும் எதிராக செயல்பட்டு வருகிறார் இந்திய நாட்டுடைய பிரதமர் அவர்கள் இதை தாண்டி இன்னைக்கு இந்தியாவில் நிலவக்கூடிய நிலமை வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க பொருளாதார ரீதியாக இலங்கையை விட பின்தங்கிட்டோம் நம்ம நம்மளுடைய உலக பசி குறியீடுல வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தொண்ணூற்றி ஒம்போதாவது இடத்துல இருந்து நம்ம இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நூற்றி பதினோராவது இடத்துக்கு வந்துட்டோம் நிம்மதியாக வாழக்கூடிய பட்டியலில் உலக நாடுகளில் கணக்கெடுக்கிறாங்க அந்த நூற்றி நாற்பத்தாறு நாடுகளில் நூற்றி இருபத்தாறு ஆறாவது நாடு நாற்பத்தி மூணு நாடுகளில் அல்ல நூற்றி நாற்பத்தி மூணு நாடுகளில் நூற்றி இருபத்தி ஆறாவது இடமாக கண்டிப்பாக இந்தியா இடம் பிடிச்சிருக்கு அப்போ இலங்கையை தாண்டிடுச்சு பின்னாடி நிம்மதியாக வாழ முடியாத அளவுக்கு அப்போ எது மாதிரியான ஆட்சியை இன்றைக்கு பாஜக அரசு கொடுத்து வருகிறது மக்களுக்கு எவ்வளோ பெரிய நெருக்கடிகளை கொடுத்து வருகிறது இதெல்லாமே பாஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியாக செயல்பட்டு வருகிறது என்பதை மக்கள் கூர்ந்து கவனிச்சிட்டு வராங்க நேற்று தொடர்ந்து ரெண்டு முதலமைச்சர்களை கைது செய்வது ஒரு முதலமைச்சர் எல்லாமே இந்தியா லைன்ஸில் இருக்கிறவங்க தான் எதிர்கட்சியினரை மட்டும்தான் குறிவைத்து இடி ஐடி சிபிஐ போன்ற பல்வேறு அரசு துறைகள் வந்து கைது செய்வது இதை வைத்துக்கொண்டே முகாந்திரமே இல்லைங்கிறீங்க இல்லை முகாந்த அதுதான் சொல்கிறேனே முகாந்திரம் எப்படி இருக்குது நேற்று அதை பற்றி தெளிவாகவே கபில் சிபில் அவர் தெளிவாகவே பேசியிருக்காரு பாருங்க என்ன சொல்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு அந்த சரத் சந்திரா சேகர் ரெட்டி அவங்க எத்தனாந்தேதி பணம் வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு முன்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை அரஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ண ஸ்பீடுக்கு என்ன ஆகுது அங்கே ஒரு அஞ்சு கோடி ரூபா பணம் மாத்துறாங்க பணம் மாறினதுக்கு அப்புறமாக ஒரு உடனுக்குடன் பத்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஆரபுண்டால வந்து பினாகா சரத் சந்திரா ரெட்டியை அரெஸ்ட் பண்றாங்க பதினஞ்சு நவம்பர் இருபத்தி ரெண்டு அன்னைக்கு ஐந்து கோடி ரூபாய்க்கு பிஜேபி வந்து பிஜேபிக்கு தேர்தல் பத்திரங்களை கொடுக்குது ஒன்னாம் தேதி ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அவர் அப்ரூவரா மாறுறாரு அப்ரூவரா மாறி கன்ஃபெஷன் கொடுத்தது இன்னைக்கு வரைக்கும் இவருடைய கெஜ்ரிவால் மீது எந்த அன்னைக்கு நேத்தே தெளிவாக கூட இடி சார்பாக தாக்கல் பட்ட தாக்கல் செய்யப்பட்ட அபிடவிட்ல கன்ஃபர்ஷன் மட்டும்தான் அங்கே ஸ்ட்ராங்கர் எவிடென்ஸாக இருக்குது முகாந்திரம் எதுவுமே எவிடென்ஸாக ஸ்ட்ராங் சாலிட் எவிடன்ஸ் எதுவுமே இல்லை சாலிட் கிரவுண்ட் எதுவுமே இல்லை அவர் கபில் சிபில் தெளிவாக சொல்கிறார் இட்ஸ் ஜீரோன்றார் இது ஜீரோ இப்போ பேலன்ஸ்டு எவிடன்ஸ்ஸுன்றாரு இதை தாண்டி என்ன சொல்கிறாங்க எட்டு நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்றைக்கு முப்பத்தஞ்சு கோடி ரூபா ஆரோபிந்தா ப்ளஸ் ஏஏபிஎல் ஹெல்த் கேர் சேர்ந்து கொடுக்கப்படுது இன்றைக்கு வந்து அந்த சரத் சந்திரான்றவர் வெளியே இருக்கிறாரு ஆனால் இது சார்பாக கைது செய்யப்பட்ட மணிஷ் ஷிசோடியா உள்ளதாக இருக்கிறாரு இன்றைக்கு கெஜ்ரிவால் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்போ இதெல்லாம் எது மாதிரியான நடவடிக்கை முகாந்திரம்னு எப்படி சொல்கிறீங்க இன்றைக்கு அவங்களுடைய கட்சியில் இருக்க செய்தி தொடர்பாளர் சொல்கிறாங்களா அதிஷி அவர்கள் நாற்பது கோடி ரூபா நீங்கள் எதுக்கு வாங்குறீங்க நீங்கள் ஆல்ரெடி இந்த கட்சி மேலே ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கருப்பு பணம் இருக்குன்னு சொல்லி தானே நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய ரைடு நடத்தியிருக்கீங்க அவங்க கொடுக்குற நன் நன்கொடை மட்டும் எப்படி உங்களுக்கு கணக்குள்ள பணமாக மாறுகிறது இப்போ இந்த கேள்வியெல்லாம் என்பதா இல்லையா தொடர்ந்து நாற்பத்தி ஒரு கம்பெனி கிட்ட கிட்டத்தட்ட பலாயிரம் கோடி ரூபாவை ஐடி ரைடுக்கு பின்பாக பாஜக கட்சி வாங்கியிருக்கிறது இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி கணக்கு கட்ட பணமாக கருதப்படுகிறது காங்கிரஸ் கட்சி மட்டும் வெறும் பதினாலு லட்சத்தி பதினாலு லட்சத்தி நாற்பத்தி ரூபாய்க்கு கணக்கு காட்டலன்ட்டு இருநூத்தி பத்து கோடி ரூபாய் அபராதம் இருந்து அக்கௌண்டை ஃப்ரீஸ் பண்ணிருக்கீங்க காங்கிரஸ் அக்கௌண்ட்டை அதை மட்டும் உங்களால் செய்ய முடியுது அப்ப இதற்கு முன்னாடி இப்படி நாற்பத்தி ஒரு இடத்துல ஈடி ரைடு நடத்தி பலாயிரம் கோடி ரூபாய் நன்கொடையாக வாங்கினீங்களே அப்ப இது எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க இல்ல காங்கிரஸ் கட்சி எப்படி ஏத்துக்கணும் தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு அசஸ்மெண்ட் இயருடைய ஐடிய இப்ப என்னது கேக்குறீங்க இதெல்லாம் இப்ப தமிழ்நாட்டு தேர்தல எதிரொலிக்கும் இல்ல இது இது காங்கிரஸ் முடக்கக்கூடிய வேலை தானே காங்கிரஸ் செயல்பட விடாம இருக்கணும் நீங்க நானூறு சீட்டுக்கு தன்னிச்சையாக மக்கள் உங்கள் பக்கம் ஆதரவாக இருந்தால் நீங்க ஏன் தொடர்ந்து எதிர்கட்சிகள் மீது மட்டும் தொடர்ந்து ரைட வைக்கிறீங்க இந்த இன்னும் இருபது நாள் தான் சார் இருக்கு எலெக்ஷனுக்கு இப்படி இருக்கு நிலமையில பதினோரு அக்கௌண்ட் நாலு பேங்க்ல இருக்க காங்கிரஸ் அக்கௌண்ட் முடக்கிறீங்க எதன் அடிப்படையில் முடக்கிறீங்க நிதி சுமையை கொடுக்கணும் நிதியை முடக்கிட்டா காங்கிரஸ்னால செயல்பட முடியாது மக்கள் தன்னார்வலராக காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு இருக்கிறாங்க இது எல்லாமே மக்கள் டொனேஷனாக கொடுத்த பணம் நேரடியாக யார்ட்டு இருந்து டொனேஷன் வாங்கின பணம் இல்ல மக்கள் ஒவ்வொரு ரூபாவும் பிஎம் எம் கேர் பண்ட் சொல்லிட்டு நாளைக்கு அது தனி கட்சி பணம் அப்படின்ற பொய் குற்றச்சாட்டை வைக்கல